ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறது, இப்போது எல்லா இடங்களிலும் சிசிடிவி கேமரா கட்டாயமாக இருக்குது, எந்த மாற்றமும் கிடையாது. எல்லா இடத்துலையும் கேமரா இருக்குது, அதே மாதிரி டிவிஆரும் வச்சுருப்பாங்க, ஆனால் மானிட்டர் மட்டும் வைக்க மாட்டாங்க. என்ன ரீசன்னா, பட்ஜெட் இல்லைப்பா, எல்லாத்தையும் கேமரா போட்டாச்சு, அதுக்கு தனியாக ஒரு மானிட்டர்லாம் வைக்க வேண்டாம், வைக்க தேவையில்லை, நம்ம என் மொபைலில் கான்ஃபிக் பண்ணி கொடுங்க, நான் மொபைல்லே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எம்டி சார் சொல்லுவார். நம்மளும் மொபைலில் கான்ஃபிக் பண்ணி கொடுத்துருவோம், அவங்க மொபைலில் பார்த்துப்பாங்க. இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு டெக்னீஷியனாக நீங்கள் அந்த சைட்டுக்கு போகும்போது நீங்கள் சர்வீஸ் பார்க்கணும். ஏதோ ஒரு கேமரா ஒர்க் ஆகலன்னு சொல்லியிருக்காங்க, 7 நம்பர் கேமரா, 8 நம்பர் கேமரா இன்னும் ஒர்க் ஆகல் சொல்கிறாங்கன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? நீங்கள் என்ன கேட்பீங்கன்னா, சார் எனக்கு ஒரு மானிட்டர் கொடுங்க, நான் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவீங்க. இதுதான் நடக்கிற இயல்பு. ஆனால் அவங்க மானிட்டர் எதுவும் இல்லைப்பா, எப்படி செக் பண்ண போகிறேன், இதுக்கு முன்னாடி வந்தவர் மானிட்டர் இல்லாமல் செக் பண்ணாரே, இப்போ நீங்கள் மானிட்டர் கேட்குறீங்களே அப்படின்னா மானிட்டர் இல்லாமல் செக் பண்ணலாம். அது எப்படின்னா, டிவிஆருக்கு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். அந்த ஐபி அட்ரஸ் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஒரு சிஸ்டத்தில் உட்காந்துக்கிட்டு டிவியோட மொத்த கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு என்னென்ன கேமரா ஒர்க் ஆகுது, என்னென்ன செட்டிங்ஸ் மாதிரி இருக்குது அப்படிங்கிறத ஒட்டு மொத்தமாக தெரிஞ்சிக்க முடியும். அது எப்படிங்கிறத இந்த வீடியோ சொல்கிறேன். இந்த வீடியோ பார்க்க முடியும், நீங்கள் நம்ம தமிழ் சிபி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி பக்கத்துலேயே 6 ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோக்கு உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வந்து வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு விருப்பமான ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு கூகுள் போயிடுங்க. கூகுளில் அட்வான்ஸ் ஐபி ஸ்கேனர்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணதும் நிறைய லிஸ்ட் ஆகும். இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷனே அந்த வெப்சைட்டு தான், அட்வான்ஸ் ஐபி ஸ்கேனர் டவுன்லோட் ஃப்ரீ நெட்ஒர்க் ஸ்கேனர் அப்படின்னு இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டவுன்லோடு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரீ வெர்ஷன் வந்துட்டு டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆன பிறகு அந்த ஃப்ரீ வெர்ஷனை இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். ஃபஸ்ட்டு ரன் கொடுங்க. ரன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லாங்குவேஜ் கேட்கும், லாங்குவேஜ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி முடிங்க. இப்போ இன்ஸ்டால் ஆகிட்டுருக்குது. இந்த ஐபி ஸ்கேனர் மூலயமா நம்ம அந்த நெட்ஒர்க்கில் லிங்க் ஆகிருக்கிற மொத்த ஐபியும் தெரிஞ்சிக்க முடியும். இப்போ இன்ஸ்டால் ஆகி முடித்தாச்சு, இதை ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஃபினிஷ் கொடுத்துட்டு உங்கள் டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும், அதாவது அட்வான்ஸ் ஐபி ஸ்கேனர் அப்படிங்கிற ஐக்கானை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதும் இதில் ஸ்கேன் ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண செகண்ட்லேருந்து அந்த நெட்ஒர்க்கில் லிங்க் ஆகிருக்கிற ஒட்டு மொத்த ஐபி, என்னெல்லாம் ஐபி லிங்க் ஆகிருக்கோ அத்தனை டிவைஸையும் அதுக்கு லிஸ்ட் ஆகிட்டே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் என்ன, ஸ்டேட்டஸ் நேம் என்ன, ஐபி என்ன இருக்குது, மேனுஃபேக்சர் என்ன, யார் மேனுஃபேக்சர், மேக் அட்ரஸ் என்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னால் லிஸ்ட்டாக கொடுத்துக்கிட்டே இருக்கும். நமக்கு தேவையான, அதாவது இந்த டிவியருடைய ஐபி அட்ரஸ் என்னன்னு பார்த்துக்கிட்டே இருப்போம். அதாவது மேனுஃபேக்சர் தவானா தவா டெக்னாலஜின்னு வரும், கிக்விஷன்னா கிக்விஷன் டெக்னாலஜின்னு வரும். செக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நான் போட்டு டிவிஆர் பார்த்தீங்கன்னா கிக்விஷன் ஐபி வந்துடுச்சு. இந்த ஐபி எடுத்து ப்ரௌசரில் போட்டுக்கிட்டு நம்மளுடைய டிவியோட மொத்த கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு நம்ம செக் பண்ண முடியும். இது சிம்பிள் மெத்தட் தான். இந்த ஐபி ஸ்கேனர் வச்சுக்கிட்டு எதை வேணால் கண்டுபிடிக்கலாம். நமக்கு என்ன ஒரு டிவைஸில் ஐபி அட்ரஸ் என்னென்னு தெரியாமல் இருந்தோம்னா ஈஸியாக அந்த ஐபி அட்ரஸை இதில் கனெக்ட் பண்ணி ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இதுதான் இந்த மெத்தடு. ட்ரை பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி நம்ம வந்து ஒரு எந்த ஒரு டிஸ்பிளே இல்லாமல் டைரெக்டாக சிஸ்டத்தில் இருந்து டிவிஆரோட மொத்த கண்ட்ரோல் எடுத்து செக் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க, மற்றும் ரொம்ப ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது குறை இருந்தால் இந்த வீடியோ கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.